ஹலோ மை டியர் மச்சாஸ் அண்ட் மச்சிஸ் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக தமிழ் வீடியோஸ் போட மாட்டேன்றீங்கன்னு. ஸோ நம்மளுக்கு கொண்டாட வேண்டிய சமயம் வந்துருச்சு. இது சரியான கொண்டாட்டமான வண்டி, இது அட்டகாசமான வண்டி. டியூக் 790 ரீடிஃபைன்ஸ் டெக்னாலஜி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ இன் திஸ் செக்மெண்ட். ஸோ இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ தமிழில் போட போகிறேன். ஸோ எதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சிடுங்க, ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எஃபர்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் ரிவ்யூ. ஸோ இதுதான் புதிய KTM டியூக் 790. ஸோ KTM ஃபஸ்ட்டு 2012 மோட்டர் சைக்கிளிங், நம்ம இந்தியன் மோட்டர் சைக்கிளிங் சீனில் என்டர் ஆனப்போ தே இன்ட்ரடியூஸ்ட் சம்திங் கம்ப்ளீட்லி ரெவல்யூஷனரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். லைட் வெயிட், ட்ராக் ஃபோக்கஸ்ட் மிஷின்ஸ் வித் ரிஜிட் சஸ்பென்ஷன், அன்பிலீவபிளி ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ அண்ட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அன்லைக் எனி அதர் மிஷின் வி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான வெஹிக்கிள்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ஸை ரீடிஃபைன் பண்ணாங்க. அஸ் டு வாட் ஒன் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ மோட்டர் சைக்கிள்ன்றது அவங்க ரீடிஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிளிங் கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ மோட்டர் சைக்கிள் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இட்ஸ் அ மீடியம் ஆஃப் ஜாய்ன்ற மாதிரி, வெர் யூ கேன் கம்ப்ளீட்லி பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் ஃபாலன் வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தே டெலிவர்ட் அமேசிங் மிஷின்ஸ். ஸோ இப்போது வி ஆர் ஆல் செட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் டைம் KTM அனுமோ ஒரு பேரலல் ட்வின் மோட்டர் சைக்கிள் இந்த மிடில் வெயிட் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இதை பற்றிய விவரங்கள் நம்ம மெதுவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்றலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட பேர் என்னமோ ஸ்கேல்பல்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஸ்கேல்பல்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இட்ஸ் வெரி ஷார்ப் நைஃப் யூஸ்ட் ஃபார் அனடாமிக்கல் டைசெக்ஷன். ஸோ ஏன் இந்த ஸ்கேல்பல்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த வெஹிக்கிளில் கம்பேர் பண்ணி விட்ருக்காங்க, ஏன் இந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ ஸ்கேல்பல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கட்டிங் த்ரூ கார்னர்ஸ் ஆர் ஸ்லைசிங் த்ரூ டிராஃபிக். ஸோ அன்பிலீவபிள் ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது, ரேசர் ஷார்ப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது அண்ட் ப்ரெசிஷன் ஆஃபர் பண்ணுது. அதனால இதுக்கு ஸ்கேல்பல்ன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி நம்மளுக்கு டியூக் 390 மாதிரியே ஹெட்லேம்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 லைட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸ் தான். இதனால் வர அட்வான்டேஜ் பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், லைட் ஸ்ப்ரெட்லலாம் இருக்கும் நைட் டைமில். ஸோ எல்இடி லைட்ஸோட அட்வான்டேஜ் அது. டிஆர்எல் கூட, எல்இடி டிஆர்எல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது இட் என்ஹான்சஸ் ஆர் விசிபிலிட்டி வைல் ரைடிங் த்ரூஸ் யூனோ ஸ்மாகி ஆர் ரெய்னி கண்டிஷன்ஸ் ஆர் ஃபாகி கண்டிஷன்ஸ். ஸோ அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். மற்ற டிசைன் எலிமெண்ட்டை பார்த்தோம்னாக்கா, இந்த ஷார்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர், அதில் இந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஃப்ரண்ட் அண்ட் நம்ம இன்வெர்ட்டட் ஃபோக்ஸ், 43 mm இன்வெர்ட்டட் ஃபோக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கூட நல்ல விஷுவல் அப்பீலை கொடுக்குது, ப்ளஸ் இட் ஆல்சோ ஆஃபர்ஸ் அ சூப்பர் ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல். சஸ்பென்ஷன் பற்றி பேசணுன்னாக்கா, ரேர் ஷாக் அப்சார்பர் பற்றி, இது கேஸ் அசிஸ்டட் ரேர் மோனோ ஷாக் வித் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிலிட்டி. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பற்றி பேசணுன்னாக்கா, தீஸ் ஆர் செப்பரேட் ஃபங்க்ஷன் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் ஃபோக்ஸ். ஒன் ஆஃபர்ஸ் கம்ப்ரெஷன், தி அதர் ஒன் டஸ் தி ஆஃபர்ஸ் தி ரீபவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ செப்பரேட் ஃபங்க்ஷன் ஃபோக்ஸ், பட் தீஸ் ஆர் நாட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். ஸோ அந்த விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். டிசைன் பற்றி ஃபர்தராக பார்த்தோம்னாக்கா, ஸ்கேல்பல்ன்ற பேருக்கேற்றபடி நல்ல ஷார்ப் ஷூட்டர் டிசைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஒரு ஆரோ மாதிரி ஷார்ப்பாக டிசைன் பண்ணி விட்ருக்கு. ஸோ த ஷார்ப் ஷூட்டர் டிசைன் ஃபிலாசபி இஸ் கிளியர்லி எவிடென்ட். சாசி பார்த்தோம்னாக்கா, குரோம் மாலி டியூபுலர் ஸ்டீல் சாசி. ஸோ குரோம் மாலின்ற வேர்ட்ஸ்க்கு மீனிங் என்னன்னாக்கா, குரோமியம் மாலிப்டினம் அந்த மெட்டீரியலில் பண்ண சாசி. ஸோ தட் இஸ் லைட் வெயிட் அண்ட் ஸ்டர்டி அண்ட் ஆஃபர்ஸ் சூப்பர் ரிஜிடிட்டி அண்ட் பேலன்ஸ். அதே மாதிரி போல்ட் ஆன் ஸ்விங், போல்ட் ஆன் சப் ஃப்ரேம் பார்த்தோம்னாக்கா, மேட் ஆஃப் அலுமினியம் அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்போஸ்ட் போல்ட் ஆன் சப் ஃப்ரேம். ஸோ ஒன்றும் பேனல்ஸ் கிண்டல்ஸ் ஒன்றும் கவர் பண்ணலை, ஏன்னா மினிமம் வெயிட் வச்சு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ்
ஆஃபர் பண்ணுற ஃபிலாசபி, ரேசிங் ஃபிலாசபி, அண்ட் தட் இஸ் வாட் கேடிஎம் லிவ்ஸ் பை. அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏர் பாக்ஸ் இன்டேக்ஸ் இங்கே ஹவுஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ வாட் எவர் ஹாட் ஏர் கம்ஸ் அவுட், இட் கோஸ் அவுட் பிஹைண்ட் த ரைடர்ஸ் நீஸ் வித்தவுட் பாதரிங் த ரைடர். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், கவனிக்க வேண்டியது. டைகாஸ்ட் ஓப்பன் லேட்டஸ் ஸ்விங் ஆர்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ திஸ் அலாங் வித் த க்ரோம் மாலி டியூபுலர் ஸ்டீல் ஃப்ரேம், த போல்ட் ஆன் சப் ஃப்ரேம் அண்ட் த ரேர் மோனோஷாக் ஆஃபர்ஸ் சூப்பர் ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அன்லைக் எனி அதர் மிஷின், பெஸ்ட் இன் கிளாஸ் ஹேண்ட்லிங் இன் திஸ் செக்மெண்ட் அன்டவுட்டட்லி, அன்டினாயபிளி. அது மட்டும் கிடையாது, டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னாக்கா 14 லிட்டர் டேங்க், நல்ல டீசென்ட் டேங்க் ரேஞ்ச் ஆஃபர் பண்ணுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட சஃபிஷியண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட இங்கிலீஷ் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். பிரேக்ஸ் பற்றி பேசணுன்னாக்கா டியூவல் 300mm டிஸ்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேடிஎம் என்ன கேலிப்பர் மேலே ஏறிருக்கு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 4-piston ரேடியலி மவுண்டட் கேலிப்பர் ப்ரொவைடட் பை ஜேஹுவான். ஸோ ஜேஹுவான்ன்ற கம்பெனி ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனி தட் சப்ளைஸ் பிரேக்கிங் காம்பனன்ட்ஸ் டு ரெப்யூட்டட் மேனுஃபேக்சரர்ஸ், மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இது நல்ல குவாலிட்டி பிரேக்ஸ்ன்றது நீங்கள் நம்பலாம். பின்னால் சிங்கிள் 240mm டிஸ்க் வித் 2-piston கேலிப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாஸ்ட் ஆஃப்செட் எக்ஸாஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபார் பெட்டர் யூனோ மாஸ் சென்ட்ரலைசேஷன் கான்செப்ட் அண்ட் சூப்பர் ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதுக்கப்புறம் டிசைனில் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னாக்கா டெயில் லேம்ப் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இதை ஆன் பண்ணி பார்த்தோம்னாக்கா டெயில் லேம்ப் நல்ல ஒரு ஜுவல் எஃபெக்ட் கிளியர்லி அப்பேரண்ட்டாக இருக்குது. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எப்போவுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான். அண்ட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே டியூவல் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்ற என்னோட ஒப்பீனியன். பட் இது கூட டீசெண்டாக இருக்குன்றது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் நம்ம பார்த்தோம்னாக்கா சீட்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலி லேட் அவுட் சீட்ஸ்ன்றது நீங்கள் கிளியராக கவனிக்கலாம். ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், ஸ்பேஷியஸ் ரைடர்ஸ் சீட். ரைடர் கேன் மூவ் அரவுண்ட் ஈஸிலி, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் சீட், வெல் பேடட், ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோம் இஸ் யூஸ்ட். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்க்கு எல்லாமே ரைடர் சீட் ஒன்று தான் ஸ்பேஷியஸாக கொடுக்கப்பட்டிருக்கோம். பின்னாடி பில்லியனுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பில்லியனுக்கு கூட அடிக்குவட் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ட் இட் இஸ் நாட் டூ லிஃப்டட் அப், ஸோ லேடிஸ் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும்படியாக இந்த சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இட்ஸ் ப்ராக்டிகலி யூஸபிள் சீட் அண்ட் வெரி கம்ஃபர்டபிளி லேட் அவுட் சீட். இதுக்கேற்றபடி நல்ல குவாலிட்டி கிராப் பார் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டு ஹோல்ட் ஆன் டைட்லி பிகாஸ் திஸ் இஸ் கோன் லிட்ரலி ஃப்ளை ஆஃப் த மார்க். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா டியூவல் டோன் டேங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கலர் ஸ்கீம் ரியலி கம்ஸ் அலைவ் அண்ட் ஆரஞ்சஸ் ஆரஞ்ச் வெனம் இஸ் வாட் தி கேடிஎம் பிரிகேட் இஸ் ஆல் அபவுட். ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட் பார் ஹேண்டில் பார், நல்ல வைட் ஹேண்டில் பார் டு கிவ் யூ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த மிஷின் டு ஸ்டியர் இட் ப்ராப்பர்லி. இதை ஃபர்தர் அசிஸ்ட் பண்ணுறது ஸ்டீரிங் டேம்பர். இது பார்த்தீங்கன்னாங்க, ஸோ ஸ்டீரிங் டேம்பர் யூஸ்வலி இந்த செக்மெண்ட்டில் அசலு நம்மளுக்கு காணப்படவே காணப்படாது. ஸோ அனதர் பிரில்லியண்ட் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு கேடிஎம் ஃபார் த கமிட்மெண்ட் டு கோயிங் ஆல் த வே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் அஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் கிவிங் அஸ் ஆல் த பெர்ஃபார்மன்ஸ் கம்பனன்ட்ஸ். ஸோ ஸ்டீரிங் டேம்பரோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கனாக்கா, ஃபாஸ்ட்டாக ஓடுறப்போ இந்த டார்க்கி மிஷின்ஸ் இன்க்ரெடிபிளி ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின்ஸில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டேங்க் ஸ்லாப்பர்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அது எப்போனாக்கா சடனாக வீலி பாப் ஆகி லேண்ட் ஆகிறப்போ சரியான ஆங்கிளில் லேண்ட் ஆகாட்டி இந்த வெஹிக்கிள் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி அன்செட்டில்டு அண்ட் இட் வாபிள்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். ஸோ அந்த ஹை ஸ்பீட் வாபிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீரிங் டேம்பர் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டீரிங் டேம்பர்ன்ற வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம சஸ்பென்ஷன் எப்படி வேர்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணுறோம் வெஹிக்கிளுக்கு இந்த ஷாக்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி, அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் டேம்பர் என்னமோ லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ஸ்விட்ச் கேர். ஸ்விட்ச் கேரில் முக்கியமான விஷயம் இன்டிகிரேட்டட் இன்ஜின் கில் ஸ்விட்ச். ஏன்னா இதுலேயே நீங்கள் இன்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் டெக்னாலஜிக்கல் மார்வல் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் கேடிஎம் அபவுட். அது மட்டும் கிடையாது, இங்கே நம்மளுக்கு சிமிலர் நம்ம டியூக் 390 வர்ற மாதிரி செட்டப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் மாதிரி அண்ட் ஹை பீம் கண்ட்ரோல் என்னமோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஸ்பீடோ கன்சோலில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஃபுல் கலர் டிஎஃப்டி கன்சோல்,
எப்போவுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக நல்ல லேஅவுட்டோடு இருக்குது. இதில் கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன், கேர் பொசிஷன் இண்டிகேட்டர், எந்த ரைடிங் மோடில் இருக்குது, ஸ்பீடு, ஃபியூல் கேஜ், ரேஞ்ச், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், கிளாக் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன், ஆர்பிஎம் ரீடிங் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டவுன் ஆரோ அமுத்துனாக்கா டைரெக்டாக நம்ம ட்ரிப் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடுவோம். கன்சம்ஷன், ஸ்பீட், ட்ரிப் டைம் அண்ட் ஃபியூல் ரேஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அப் ஆரோ அமுத்துனீங்கன்னா கூட அதே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் ஆக்ட்ஸ் லைக் அ ஷார்ட்கட் கீ. இப்போ பேக் அமுத்திட்டு திருப்பி செட்டிங் உள்ளே போனோம்னாக்கா இங்கே நம்மளுக்கு ஃபேவரெட்ஸ், ட்ரிப்ஸ், டேட்டா இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபேவரெட்ஸ் உள்ள உங்களுக்கு ரைட் மோடு இதெல்லாம் ஈஸி ஆக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரிப் டேட்டாவில் போனீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபோ, செட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இங்கே யூனிட்ஸ் இதெல்லாம் செக், டிஃப்ரெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். லாங்குவேஜ், கிளாக், டேட், டிஆர்எல், இந்த குவிக் செலக்டர் ஆப்ஷன் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மெயின் மோட்ஸ்க்குள்ளே போகலாம். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேர் ஆல் தி ஆக்ஷன் பிகின்ஸ். 4 டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்போர்ட், இது செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஹிட் த செட் பட்டன், செலக்ட் இட் அண்ட் ஹிட் த செட், இது ஆன் ஆகிடும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் வேணும்னாக்கா ஸ்ட்ரீட் ஹைலைட் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி செட் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். ரெயின் பட்டன் சேம் ப்ரொசீஜர். ட்ராக் அமுத்துனீங்கன்னா யூ ஹேவ் அதர் ஃபீச்சர்ஸ், ட்ராக் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் விச் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணப்படும். அதே மாதிரி ஸ்ட்ரீட்டில் கூட, அதே மாதிரி ட்ராக்ல கூட. ரெயினில் பவர், த ஃபுல் பவர் ஹேஸ் பின் ரெடியூஸ்டு ஜஸ்ட் யூனோ ஃபார் சேஃப்டி பர்பஸஸ். ஏன்னா அதிக பவர் ரிலீஸ் ஆச்சுன்னா வண்டி ஸ்கிட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால. ஸோ ஸ்போர்ட்ஸ், ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக் அன்லீஷ் ஃபுல் பவர் வித்தவுட் எனி லிமிடேஷன். பட் ரெயின் இஸ் வேர் த பவர் இஸ் லிமிட்டெட். சிமிலர்லி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கூட உங்களுக்கு ட்ராக்லேயும் ஸ்போர்ட் மோட்லேயும் உங்களுக்கு நல்ல இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் த்ராட்டில்து. வெரஸ் ஸ்ட்ரீட் மோடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ரெயினில் இட் இஸ் கம்ப்ளீட்லி கர்டெய்ல்டு டு ப்ரிவெண்ட் எனி கைண்ட் ஆஃப் அன்வான்ட் வீல் ஸ்பின் ஆர் டு மேக் திங்ஸ் அ லாட் சேஃபர். ட்ராக் மோடில் போகலாம். ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கு டிஃப்ரெண்ட் த்ராட்டில் மாடுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே ட்ராக், ஸ்போர்ட், ஸ்ட்ரீட் மூணு டிஃப்ரெண்ட் த்ராட்டில் மாடுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எது வேணுமோ அது நீங்கள் ஜஸ்ட் செட் பட்டன் அமுத்தி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் யோர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அது மட்டும் கிடையாது, ட்ராக் மோடில் உங்களுக்கு ஆன்டி வீலி மோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்டி வீலி மோட் எப்படி வேலை பண்ணோம்னா, ஜஸ்ட் இன் கேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பீங் அன் இன்க்ரெடிப்லி டார்க்கி மிஷின் அண்ட் ஆஃபரிங் கிரேட் பவர் டு வெயிட் ரேஷியோ, இன்க்ரெடிப்லி ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ. இது என்ன பண்ணோம், நீங்கள் த்ராட்டில் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா நார்மல் 150cc பைக்கில் சுற்றி விடுற மாதிரி இது ஃப்ரண்ட் வீல் எகி அப்படியே வீலி பண்ணி விட்றோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் வீல் எகிராமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரண்ட் வீலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன்டி வீலி மோட் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி லான்ச் கண்ட்ரோல் கூட உங்களுக்கு பர்ஃபெக்ட் லான்ச், ட்ராக் செட்டிங்கில், ட்ராக் சர்க்கிட்டில் நீங்கள் ரேஸ் பண்ணும்போது இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ட் லான்ச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லான்ச் கண்ட்ரோல் என்ன பண்ணும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி ரேர் வீல்ஸ் பின்ன கண்ட்ரோல் பண்ணி விட்டு அந்த வீல் ஸ்பின் அதிகமாக ஆகாதபடி இஃபெக்டிவ் லான்ச் ஆகும்படி அது ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு லான்ச் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ட்ராக் மோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் யூ கெட் இன் டு த மெயின் டிஸ்பிளே, இங்கே உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல் காணப்படாது. பட் ஓன்லி இந்த ட்ராக் மோட் உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 லெவல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ஸ்போர்ட் மோட், 7 and 8 ஆர் மென்ட் ஃபார் ஸ்ட்ரீட் மோட், அண்ட் 9 இஸ் மென்ட் ஃபார் ரெயின் மோட். ஸோ இது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 9 லெவல்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னாக்கா மோட்டர் சைக்கிளில் இங்கே திருப்பி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் MTC மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி MSR மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன். இந்த ஃபீச்சர் நீங்கள் ஆன் பண்ணோம்னாக்கா செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கம்ப்ளீட் ஆஃப் ஆகிடுச்சு, அதே மாதிரி மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் கூட ஆஃப் ஆகிடுச்சு. இதை திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது திருப்பி ஆன் ஆகி விட்றோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏபிஎஸ் கூட ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ஸோ நீங்கள் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா
not legal in Kamigde, and ABS mandatory pantaga, but still ABS can be turned off in this motorcycle, which is amazing for all the stunters and true racers who prefer to turn off ABS while on the track circuit. அதுக்கப்புறம் இதை திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இக்னிஷனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதை செட் பட்டனை நீங்கள் அமுத்துறீங்கன்னா கூட ஒன்லி வித் இக்னிஷன் ரீசெட்னு காமிக்கும். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் டேர்ன் ஆஃப் தி இக்னிஷன் அண்ட் டேர்ன் இட் ஆன் அகேன். இப்போ பார்த்தீங்கனாக்கா உள்ள செட் இதில் போய் மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கனாக்கா ஏபிஎஸ் ஹஸ்பண்ட் டேர்ன்ட் ஆன் பை டிஃபால்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் டேர்ன் ஆன் ஏபிஎஸ். ஏபிஎஸ் மோட் வேறு கொடுக்கப்பட்டிருக்குது. ரோடு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் திருப்பி சேஞ்ச் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் இஸ் டிசேபிள்ட் இன் திஸ் கரண்ட் மோட் அப்படின்னு கொடுக்குது. இது என்ன கரண்ட் மோடுனா எஸ் மோட்டோன்னா எஸ் மோட்டோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர் மோட்டோ மோட். இந்த சூப்பர் மோட்டோ மோடில் என்ன ஆகும்னா ஏபிஎஸ் வில் பி ஆப்ரேஷனல் ஒன்லி ஆன் த ஃப்ரண்ட் வீல். ரேர் வீலில் ஏபிஎஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணப்படும். ஸோ திஸ் இஸ் டு பெர்ஃபார்ம் பவர் ஸ்லைட்ஸ் அண்ட் ட்ரிஃப்ட்ஸ். ஸோ ஸ்டண்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ட்ராக் ரைடர்ஸ் கூட சூப்பர் மோட்டோ மோட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமாக ஃப்ரண்ட் பிரேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர் மோட்டோ மோட் கம்ஸ் இன் ஹேண்டி இன் தட் சுச்சுவேஷன்ஸ். இதை திருப்பி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நார்மல் ரோட் மோடுக்கு வர்றதுக்கு கீப் இட் ப்ரெஸ்ட், கீப் த செட் பட்டன் ப்ரெஸ்ட் அண்ட் ரிலீஸ் த பட்டன் அண்ட் திருப்பி ஆன் மோட். ரெகுலர் ஏபிஎஸ் மோட் ஆக்டிவேட் ஆகிடுது. இப்போ குவிக் ஷிஃப்டர் கூட ஆன் ஆஃப் நீங்கள் ஒரே சிங்கிள் டேப் ஆஃப் தி செட் பட்டனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் ஷிஃப்ட்னாக்கா கிளச்லெஸ் அப் ஷிஃப்ட்ஸ் அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ். கியர் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறப்போ நம்ம கிளச் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த குவிக் ஷிஃப்ட் இருக்கிறப்போ கிளச் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கியர் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ டியூவல் டைரெக்ஷன் குவிக் ஷிஃப்டர். யூஸ்வலி அசல் இந்த செக்மெண்ட்டில் யாருமே குவிக் ஷிஃப்டர் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் ஓன்லி அப் ஷிஃப்ட் மாத்திரம் ஆஃபர் பண்ணுவாங்க, அது கூட ஹையர் கெப்பாசிட்டி பைக்ஸில், லீட்டர் கிளாஸ் பைக்ஸில். இதில் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யூஸ்வலி அரவுண்ட் க்ளோஸ் டு 17-18 20 லேக்ஸ் ஒர்த் மிஷின்ஸில் தான் டியூவல் டைரெக்ஷன் குவிக் ஷிஃப்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி. ஸோ அகெயின் இட்ஸ் ஓவர்லோடட் வித் எலக்ட்ரானிக்ஸ் பேக்கேஜ், எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாதபடி நம்ம பார்க்குறோம். ஷிஃப்ட் லைட் ப்ரோக்ராமிங் கூட நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் உங்கள் நியரஸ்ட் கேடிஎம் டீலரை சந்தித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எங்கேயும் ஆப்ஷன் கொடுக்கப்படல, பட் மேபி இட் இஸ் அ ப்ரோக்ராமபிள் ஆப்ஷன் தட் கேன் பி ஆடட் ஆன் ஆஸ் அன் ஆக்சசரி. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஸ் ஆஃபர்ட் வித் கேடிஎம் மை ரைட் ஆப்போட சேர்த்து. ஸோ ஐ திங்க் தட் வில் பி மேட் அவைலபிள் த்ரூ த கோர்ஸ் of the days and months. So friends, இப்போ வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் அண்ட் ஸ்லிப்பர் கிளச். ஸோ ஸ்லிப்பர் கிளச் எதுக்கு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பண்ணோம். ஸ்லிப்பர் கிளச் எதுக்கு கொடுக்கப்படும் யூஸ்வலினாக்கா நீங்கள் ஃபாஸ்ட்டாக டவுன் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறப்போ ரேர் வீல் லாக் ஆகி ஹாப் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கப்படும். சச் தட் யூ கேன் டூ ஃபாஸ்டர் டவுன் ஷிஃப்ட்ஸ். அட் த சேம் டைம் ஸ்லிப்பர் கிளச் கேன் ஆல்சோ யூனோ மேக் த கிளச் ஃபீல் லைட்டர். ஸோ கிளச் ஃபீல், கிளச் புல்ன்றது இன்னும் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். இதனால உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் ஃப்ரீ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டின பிற்பாடு ஃபிங்கர்ஸு இதெல்லாம் ரொம்ப வலிக்காமல், பாமில் பெயின் வராமல் உங்களுக்கு இந்த லைட்டர் கிளச் புல்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால ரெண்டு அட்வான்டேஜஸ்ஸு. இட் இஸ் கால்ட் PASC, பவர் அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச். அது மாத்திரம் கிடையாது, அதோடு சேர்த்து மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன்ன்ற ஒரு டெக்னாலஜி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணோம்னாக்கா எப்போ நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணுறோமோ சடனாக யூ வாண்ட் டு கட் டவுன் ஸ்பீட், அப்போது இன்ஜின் பிரேக்கிங் என்னமோ ஹெவியாக இருக்கும், ஆனால் பின்னாடி வீல் மாத்திரம் ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ டு காம்பன்சேட் ஃபார் தேட் அண்ட் டு கண்ட்ரோல் த ரேர் வீல் ஸ்பின், மேட்ச் தேட் வித் தி இன்ஜின் பிரேக்கிங், இந்த மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷனும் ஸ்லிப்பர் கிளச்சும் சேர்ந்து வேலை பண்ணோம். இல்லைனாக்கா என்னாகும், ரேர் வீல் லாக் ஆகி ஹாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் திஸ் வில் அன்செட்டில் த பைக் அண்ட் இட் மே ரிசல்ட் இன் அ ஆக்சிடென்ட். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் இந்த ரேர் வீல் லாக்கிங் அண்ட் ஹாப்பிங்கை ப்ரிவெண்ட் பண்ணிவிடும் அண்டர் ஹெவி இன்ஜின் பிரேக்கிங் வென் யூஆர் டூயிங் ஃபாஸ்டர் டவுன் ஷிஃப்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்னதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் மிஷின்ஸில் வண்டியை கியரில் ஸ்லாட் பண்ணி த்ராட்டில் திருப்பி விட்டப்போ பவர் இஸ் சென்ட் டு த ரேர் வீல். அப்போது
வீல் ஸ்பின் ஆகிறதுக்கு டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இன்டென்ஸ் வீல் ஸ்பின் ஆகிறதுனால உங்களுக்கு லாஸ் ஆஃப் ட்ராக்ஷன் ஏற்படும். ஸோ த டயர் வில் நாட் பி ஏபிள் டு கிரிப் த சர்ஃபேஸ் ப்ராப்பர்லி, கிரிப் த ரோட் ப்ராப்பர்லி. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டு ப்ரொவைட் அடிக்குவேட் ட்ராக்ஷன் டு த ரேர் வீல் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது வேலை பண்ணோம். ஸோ மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் ஆர் பார்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் கேடிஎம் மோட்டர் சைக்கிள்ஸ். அதே மாதிரி நீங்கள் மிட் கார்னர் கார்னர் பண்ணுறப்போ இல்லாட்டி ஒரு டேர்ன் எடுக்கிறப்போ நீங்கள் சடனாக ஆக்சலரேட்டர் கொடுத்தீங்கனாக்கா வண்டி ரேர் வீல் ஸ்பின் ஆகி வண்டி ஸ்கிட் ஆகி நீங்கள் கீழே ஒரு சான்ஸ் இருக்குது, வண்டி கம்ப்ளீட்டாக அன்செட்டில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஈவன் இஃப் யூஆர் கிவிங் ஃபுல் த்ராட்டில் ஹாஃப் வே த்ரூ த கார்னர் வைல் டேர்னிங், இது அந்த பின்னாடி வீலோட ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி கிரிப்பு லூஸ் ஆகாமல் இருந்து வண்டி ஸ்கிட் ஆகாமல் காப்பாற்றி விடும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இப்போ அதை பற்றி பேசியாச்சு, மோட்டர் ஸ்லிப் ரெகுலேஷன் பற்றி பேசியாச்சு, லான்ச் கண்ட்ரோல் பற்றி பேசியாச்சு, ஆன்டி வீலி மோட் பற்றி பேசியாச்சு. யூ ஆல்சோ கெட் கார்னரிங் ஏபிஎஸ். நார்மல் ஏபிஎஸ் எப்படி வேலை பண்ணும், வண்டி நீங்கள் பேனிக் பிரேக்கிங் சினாரியோஸில் கூட வீல் லாக் ஆகாமல் வண்டி ஸ்கிட் ஆகாமல் அது காப்பாற்றி விடும். ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ எஸ்பெஷலி கார்னரில் டேர்ன் பண்ணுறப்போ நீங்கள் பிரேக் பண்ணிங்கனாக்கா அது என்ன பண்ணும், வீல் லாக் ஆகாமல் காப்பாற்ற தவிர இட் வில் நாட் ஹெல்ப் யூ மெயின்டைன் தி டைரக்ஷன் ஆஃப் பாத். எஸ்பெஷலி நீங்கள் லைன் எந்த லைன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ கார்னர் பண்ணுறப்போ அந்த லைனை ஃபாலோ பண்ணும்படி ஒரு ஏபிஎஸ் மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் வென் யூ ஹேவ் கார்னரிங் ஏபிஎஸ் யூ கேன் ஃபாலோ த சேம் லைன் வித் யூ ஹவ் சூசன் வைல் என்டரிங் த கார்னர். அண்ட் ஈவன் இஃப் யூ பிரேக் மிட் வே த்ரூ த கார்னர் இட் வில் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் லூஸ் தி பாத் ஆஃப் டைரெக்ஷன் இன் விச் யூ ஆர் ஆக்சுவலி வாண்டிங் டு ஹெட் அண்ட் த லைன் ஆஃப் டைரெக்ஷன் இன் விச் யூ ஹவ் ஆல்ரெடி சோசன் அண்ட் யூ வாண்ட் டு ஹெட் இன் தட் லைன் ஆஃப் கார்னர். நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் பற்றி பேசலாம். ஸோ இந்த வண்டியை பவர் பண்ணுறது 799cc LC8C பேரலல் ட்வின் இன்ஜின். LC8C-யோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னாக்கா லிக்விட் கூல்டு 8-valve காம்பேக்ட் இன்ஜின். ஸோ இது காம்பேக்ட் பைக்காக இருக்கணும், ஹேஸ் டு பி எ பெஞ்ச் மார்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால தே ஹவ் KTM ஹவ் ஸ்டக் டு பேரலல் ட்வின் செட்டப். இல்லைனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த சூப்பர் டியூக் 1290 எல்லாம் வீ ட்வின் 75 டிகிரி வீ ட்வின் செட்டப்போடு வரும். ஸோ இதில் கூட உங்களுக்கு இந்த பேரலல் ட்வின் செட்டப்பில் கூட 75 டிகிரி கிராங்க் ஆஃப்செட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ட் 435 டிகிரி ஃபைரிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜஸ்ட் டு மிமிக் தட் ரம்பிள் சவுண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் ஆஃப் தி எல்டர் சிப்லிங்ஸ். த சூப்பர் டியூக் 1290 எக்ஸாஸ்ட் சவுண்ட் மாதிரி வரணுன்றதுக்காக அந்த ரம்பிள் கேட்கணுன்றதுக்காக இட் ஹேவ் கிவன் அ 75 டிகிரி crank offset and a 435 degree firing order. We get forged pistons and connecting rods and DLC coated piston rings just to keep the lightweight nature of the concept intact. So maximum weight reduction pannirukanga adnal da indha vandiyoda main USP idoda incredibly high power to weight ratio. The bike weighs just 169 kgs dry, unbelievable but true. Vandiyoda power enmo 105 PS அண்டு வண்டியோட டார்க் என்மோ 87 Nm, கியர் பாக்ஸ் என்மோ 6-speed கியர் பாக்ஸ். ஸோ வென் யூ கம்பேர் த 105 PS ஆஃப் மேக்ஸ் பவர் வித் 169 kgs ஆஃப் வெயிட், த இன்க்ரெடிபிளி ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ இஸ் அரவுண்ட் 612 bhp பர் டன், விச் இஸ் சூப்பர் கார் டெரிட்டரி. ஏன்னா சில சூப்பர் கார்ஸோட அதிகமான பவர் டு வெயிட் ரேஷியோ இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் அஸ் பியூட்டிஃபுல் இட் ஆஸ் திஸ் பைக் லுக்ஸ், இட்ஸ் கிரேசி இன்டென்ஸ் and very powerful and very agile and very swift. So you have to be really careful ungalku indha vandiya purinjikano first idu ootradhukku munnala eppadi indha vandiya namba control panna mudiyo eppadi handle panna mudiyo nondrathu adukapra neenga you can start playing around with it. But neenga first day normal or 150 200 cc bike water mari throttle thirupi uttittu ootinga you might get into trouble. So always know your limits and know your bike's limits. Adukapra tires pathi pesinaaka namba inge maxus சூப்பர் மேக்ஸ் ST டயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி என்மோ 180 section டயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னாடி என்மோ 120 section டயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது என்மோ நானோ சிலிக்கா காம்பவுண்டில் தயார் பண்ணியிருக்காங்கன்னு க்ளைம் பண்ணுறாங்க KTM. ஸோ இட்ஸ் சப்போஸ் டு ஆஃபர் சுப்பீரியர் ரோட் கிரிப் ஆன் வெட் சர்ஃபேசஸ். ஸோ இது ஓட்டின பிற்பாடு தான் இதோட ஆக்சுவல்
பிரில்லியன்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஐ காட் வெயிட் டு ரைட் திஸ் மிஷின். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அடுத்த ரிவ்யூ நான் சீக்கிரம் போட முயற்சி பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஆக்ஷன் ரைட் ஹியர் அட் டினோஸ் வால்ட். ப்ரைஸ் என்னமோ 8.63 lakhs. எக்ஸ் ஷோரூம் ஆன்ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் நியரஸ்ட் KTM ஷோரூமை நீங்கள் சந்திக்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், காட் பிளஸ் அண்ட் ரைட் சேஃப். இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்கலாம்.